ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோவையிலிருந்து நான் உங்கள் பொறியாளர் ரவிசந்த் பேசுகிறேன். இந்த பதிவில் என்ன பார்க்கறோம்னா, ஒரு வாடகை வீட்டில் இருக்கும்போது நம்ம என்னென்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் சந்திக்கிறோம், அதான் ஒரு மனநிலை வந்து நமக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத தான் இந்த வீடியோவில் பார்க்கறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு சொந்த வீடை நோக்கி எவ்வளோ சீக்கிரமாக நகர்றோமோ, எவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம சொந்த வீடு பண்ணோம் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வாழ்நாளில் வந்து ஒரு பெரிய கனவாகவே இருக்கும். அவங்களுடைய அந்த கனவும் அந்த மனநிலைக்கும் அவங்க தள்ளப்படுறதுக்கு உண்டான காரணம் அப்படி என்னன்னு பார்க்கும்போது, அவங்க வந்து அந்த வாடகை வீட்டில் சந்திக்கிற அந்த பிரச்சனைகளாகட்டும் அல்லது அவங்க எதிர்கொள்கிற அந்த பிரச்சனைகள் தான் வந்து ஒருத்தரை ஒரு வாடகை வீட்டிலிருந்து நம்ம உடனடியாக ஒரு சொந்த வீடு வேணும், கடனையாவது வாங்கி ஒரு வீடு கட்டணும் அப்படின்ற அந்த ஒரு நிர்பந்தத்துக்கு போகிறாங்க. ஸோ வாடகை வீட்டில் என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வருவோம் அப்படிங்கிறத நம்ம இந்த பார்ப்போம். இப்போ நம்பர் ஒன், ஒரு வாடகை வீடு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த ஹவுஸ் ஓனர் உடனே என்ன சொல்வார்னா, நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தில் வந்து எத்தனை பேர் இருக்கிறீங்க, 5 பேரா 4 பேரா 3 பேரா அப்படின்ட்டு நம்பர் ஆஃப் அந்த பீப்புள்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுவே வந்து ஒரு முதல் மன உளைச்சலாக அந்த வாடகை வீடு பார்க்குற அந்த டெனண்ட்டுக்கு வந்து மன உளைச்சலாகிடுது. ஏன்னா ஒரு குடும்பம் இருந்தால் குறைஞ்சபட்சம் ஒரு 5 பேராவது 6 பேர் இருப்பாங்க. ஸோ டவுனில் வந்து வீடு பார்க்குறப்போ அந்த 5 பேர் 6 பேருக்கு வந்து வீடு கொடுக்குறதுக்கு வந்து ரொம்பவே தயக்கம் காட்டுறாங்க. இதுவே முதல் பிரச்சனையாக வந்துடுது. ரெண்டாவது நம்ம சந்திக்கிறது வந்து வயதானவர்களுக்கு வந்து வீடு கொடுக்குறது இல்லைங்க. அதே மாதிரி மூணாவது விஷயம்னு பார்க்கும்போது, அப்படியே இருக்குன்னு அவங்க வீடு கொடுத்தாலும் தண்ணீர் அண்டு மின்சாரம் கரண்டில் வந்து பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒரு தண்ணி குடிக்கிறதுல நிறைய பேர் நிறைய போர்ஷன்ஸ் இருக்கிற வீட்டில் வந்து தண்ணி வந்து ஒரு குறைபாடாகவே நமக்கு இருக்குது. நாலாவது விஷயமாக நம்ம பார்க்குறது பார்க்கிங், அதாவது ஒரு வண்டியோ டூ வீலரோ காரோ வச்சுருந்தா அதுக்கு சஃபிஷியன்ட் பார்க்கிங் நமக்கு இல்லாமல் போயிடும். ஸோ அப்போ வந்து நம்மளுடைய வண்டி வாகனங்கள் டேமேஜாக இருக்கும், வண்டி வாகனம் வந்து நம்ம அதை மெயின்டெனன்ஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடும். அதே மாதிரி அதுக்கு அடுத்த பிரச்சனை பார்க்கும்போது, ஒரு 2 போர்ஷன் 3 போர்ஷன் இருக்கிற வீட்டில் வந்து இந்த டைமிங் தான் வரணும், இந்த டைமிங் போகணும், ரிலேட்டிவ்ஸ் வரக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸ் வரக்கூடாது, கேட்டை வந்து 3 மணிக்கு தான் சாப்பிடணும், 3 மணிக்கு திறக்கணும், வாசல் போட்டணும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து ஒரு பிரைவசியை பாதிக்கிற மாதிரியும் இருக்கிறதுனாலையும் அந்த வாடகை வீட்டில் தான் நமக்கு ஒரு வெறுப்பு உண்டாதுங்க. அதுக்கப்புறம் வாடகை வீட்டில் இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, அதாவது மெயின்டெனன்ஸ் வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. எனக்கு நம்ம வீட்டுக்குள்ளே வந்து நம்ம கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணி வச்சுக்குவோம், ஆனால் அது போக இருக்கிற காமன் ஏரியா, ஸ்டேர் கேஸு, பில்டிங்குடைய கேரிடார், போர்டிகோ, ஓப்பன் டெரஸு, இந்த மாதிரிலாம் இருக்கிற அந்த மாதிரி ஏரியாவை கிளீன் பண்ணுறது, கூட்டு பெருக்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அதுக்கு நம்ம தனியாக ஆள் போட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மெயின்டெனன்ஸ் சார்ஜுக்கு தனியாக ஒரு அமௌண்ட் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி தான் இந்த மோட்டர் போர்வெல், காமன் ஏரியாவுக்கு வர்ற லைட்ஸு, இந்த மாதிரி ஏரியாவுக்கெல்லாம் வந்து நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பேமெண்ட்டு நம்ம கொடுக்க வேண்டியதும் இருக்குதுங்க. அது எல்லாத்தையும் தாண்டி நம்ம வீட்டில் நமக்கு தகுந்த மாதிரி ஒரு வாழ்வியல் முறைன்னு இருக்கும். அந்த வாழ்வியல் முறை வந்து சிலருக்கு பிடிக்காது. அதாவது ஒரு டிவி சவுண்டாக வைக்கிறதோ, ஒரு இது ரேடியோ சவுண்டாக வைக்கிறது, இல்லை நம்ம ஒரு பூஜை புனஸ்காரம் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறப்போ அந்த வீட்டில் மற்றவங்களுக்கு ஒரு இடைஞ்சலான ஃபீல் வரனால அதை நம்மளையும் சேர்ந்து பாதிக்கிறக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. இதெல்லாம் இந்த ப்ரைவசி, அதாவது ஒரு மன உளைச்சல் ப்ரைவசி அப்படின்ற வரும்போது மட்டும்தான் இந்த வாடகை வீடு வந்து நமக்கு ஒரு கன்வீனியண்ட்டாக இருக்கிறதில்லை. ஸோ இது இந்த ஒரு எண்ணம் தான் நம்மளை வந்து வாடகை வீட்டிலேருந்து ஒரு நியூ ஹவுஸ், நம்மளே சொந்த வீடு போய் நம்மளுடைய ப்ரைவசியை காப்பாற்றி நமக்கு எண்ணம் போல் நம்மளுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வந்து நிம்மதியாக வாழணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தினால மட்டும்தான். கடன் வாங்கினாலும் பரவாயில்ல, எல்லாத்துக்குமே தெரியும் கடன் வாங்கினா அது ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். கட்டி முடி ஒரு 20 வருஷம் கழிச்சு கட்டி முடிக்கிறப்போ அது டபுள் த இன்ட்ரெஸ்ட் நம்ம கொடுப்போம் அப்படிங்கிறது தெரிஞ்சும் கூட அந்த வாழ்வியல் ஒரு அமெரிக்காவும் ஒரு நிம்மதிக்காகவும் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு சொந்த வீடு வேணும், நமக்குன்னு ஒரு வீடு இருந்தால் நம்ம இஷ்டத்துக்கு வாழலாம், நம்மளுடைய லைஃப்பை வந்து நம்ம என்ஜாய் பண்ணலாம், நம்ம குழந்தைங்களோட நம்ம வந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம வந்து இந்த வாடகை வீடு அப்படின்ற பிரச்சனையிலேருந்து புதிதாக ஒரு கனவில்லத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்போம் அப்படின்றத வந்து அதுதான் வந்து நிதர்சனமான உண்மை.
ஓகே, ஃபேமிலி மேனுக்கு தான் அந்த பிரச்சனை பார்த்தா பேச்சுலருக்கு வந்து டோட்டலாகவே வீடே கொடுக்க மாட்டாங்க. இல்லையா, சில இடத்துல வந்து பேச்சுலருக்கு மட்டும்தான் வீடு கொடுப்பாங்க, ஏன்னா அவங்க பசங்க தங்கி இருக்கிறப்போ தண்ணியோட செலவு கம்மியாகுன்ற அந்த ஒரு ஆப்ஷனில் பேச்சுலருக்கு மட்டும் வீடு கொடுக்குற இடமும் இருக்குது, பேச்சுலர் சுத்தமாகவே வீடு கொடுக்காத இடமும் இருக்குது. அதே மாதிரி செய்கின்ற தொழிலை வச்சும் வீடு கொடுக்குறாங்க, சிலர் பார்த்தா வக்கீலுக்கு வீடு கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி எல்லாம் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு தான் நம்ம வந்து ஒரு புது வீட்டுக்கு நகரக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம். ஒரே இடத்துல பர்மனண்டா இருக்கிற அந்த ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் பத்தி நம்ம இங்க பேசுறோம். நிர்பந்தத்தின் காரணமா வந்து சில இடத்துல சில ஈவன் ஸ்டேட் டு ஸ்டேட் எல்லாம் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கிற அந்த மாதிரி ஆப்ஷன் நம்ம இங்க பேசுறதில்ல. இது வந்து நம்மளுடைய அந்தந்த ஊர்ல இருக்கிற மக்களுக்கு இது பொருந்துங்க. நண்பர்களே, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வாடகை எடுக்கிறவங்க டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் ஒவ்வொருத்தரும் இருந்திருக்கும். இது ஒரு சின்ன தகவல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.